சரி, அவன் இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் கொண்டு வரப்போகுது. ஈரல் ஆல சுரக்கப்படுற பித்தம் பித்தகான் மூலமா முன்சுரு உடல் பகுதிக்கு கொண்டு வரப்படுது. அந்த பித்தத்தின தொழிற்பாடு வந்து லிப்பிட்ட குழம்பாக்குறது. குழம்பாக்கம்னு சொன்னா லிப்பிட்ட எண்ணெய்ச்சிறு கோளங்களை மாத்திரத்தான் குழம்பாக்கம்னு சொல்லுவோம். சரி, அது மாதிரி இந்த பகுதி தான் சதையன்னு சொல்ல போறோம். சதையால சதையச்சாறு சுரக்கப்படுது. சதையச்சாறுல என்னென்ன பிள்ளைகள் இருக்க போகுது? அமிலேசு, திரிப்சின். சரி, இந்த மூன்று தான் சதையச்சாறுல இருக்க போகுது. அவளம் அவளத்தின சமீபாடம் வந்து கிட்ட இந்த முன்சிறு உடல்ல நடக்க போகும். சரியா, ரைட். இதை குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். மனிதன் சமீபாட்டு தொகுதியில், மனிதன் சமீபாட்டு தொகுதியில சதையச்சாற்றில் உள்ள எண்ணொதியம் புரதத்தை சமீபாடடைய செய்யும். சதையச்சாற்றில் உள்ள எண்ணொதியம் புரதத்தை சமீபாடடைய செய்யும். திருப்சின். பெப்சின் வந்து தொழிற்படுறது இறப்பையில. லிப்பேஸுக்கும் புரதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. லிப்பேஸ் வந்து லிப்பிட்டத்தான் சமீபாடடைய செய்யும். பெப்திரேஸ் வந்து சிறு குடல்ல தொழிற்படக்கூடிய ஒரு நொதியம், அதாவது குடச்சாரால சுரக்கப்படுது. பெப்திரேஸ் குடச்சாரால சுரக்கப்படுது. அது பால்பெப்டைட்டை தான் அமினோமிலமா மாற்று. திருப்சின் தான் சதையச்சாறுல உள்ள நொதியமா இருக்கும். புரதத்தை வந்து பால்பெப்டைட்டா மாத்திரதான் திருப்சின் வேலை. சரியா, இப்ப பொருத்தமான விட திருப்சின். சரி, இந்த மாதிரி கேள்விகள் செய்ய உங்களை கேள்விகள் எல்லாம் அனுப்புவேன் பிள்ளைகள். கேள்வி செய்ய முதலாவது விடயம் சரியா மார்க் பண்ணி போட்டு இந்த தாக்கம் அங்க நடக்குது. சரி, அது மாதிரி இந்த தாக்கம் பெப்சின் தாக்கம் அங்க நடக்குது. லிப்பே செயன் தொடர்பு இல்லை. இதுகளையும் வந்து பக்கத்துல குறிச்சு வச்சா மறக்க மாட்டீங்க. ரைட், அடுத்தது ஈரல் என்பது சொல்லுங்க. அப்ப மீரல் என்பது கேலாமா வெளியா? மனித உடல்ல ரெண்டாவது பெரிய அங்கமா இருக்குது நெய்ரல். அடுத்த இலிப்பேசு நொதியம் உணவு கால்வாயின் எப்பகுதியில் உணவுடன் சேர்கின்றது? முன்சிறு உடல். சரியா, சதையச்சாரால சுரக்கப்படுற நொதியம் தான் லிப்பேஸ் அமிலேஸ் லிப்பேஸ் திருப்சி. அதுல முன்சிறு உடல் பகுதியில தான் இந்த மூன்று நொதியங்களும் தொழிற்படுது. சரியா, இடப்பையில வந்து சேர்ற நொதியம் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? களத்துல நொதியம் இருக்கா? நொதியம் இல்ல சார். பெருங்குடல்லையும் அந்த கதைக்கே அடுத்த உணவு கால்வாயில் நடைபெறும் பின்வரும் பல்வேறு செயல்முறைகளுக்கு இடையே உயிர் இரசாயன ஊக்கி இடம்பெறுவது யாது? உயிர் ரசாயன ஊக்கி என்ன சொன்னான், தான் தாக்கத்துல பங்கு பெற்றாம தாக்க வீதத்தை அதிகரித்தார். மற்ற உடற்கலங்களால இயற்கையா சுரக்கப்படுறதா இருக்கு. சரியா, இதுல பாருங்க, உணவு சிறு துண்டுகளாக மாற்றப்படுதல் இதுல பங்கு பெற்றுமா? உணவில் மாப்பொருள் மாப்பொருள் பகுதிகள் எளிய வெள்ளமாக மாற்றப்படுதல் இங்க பங்கு பெற்றுமா? பங்கு பெற்றுமே. இந்த மாப்பொருள் வந்து சின்ன சின்ன கூறுகளா உடைக்கப்படுறது சமீபாட்டால. இந்த சமீபாட்டுல சமீபாட்டு நொதியம் பங்கு பெற்றது. சரியா, மற்ற அகத்துறிஞ்சல நொதியம் பங்கு பெற்றில. அது மாதிரி பித்தம் என்று சொல்லிக்க, பித்தம் வந்து ஒரு நொதியம் இல்லை. அது கொழுப்ப கொழுப்ப சின்ன சின்ன துண்டுகளை உடைக்கிற ஒரு திரவ பகுதியா இருக்கு. அடுத்த கேள்வி வருங்க. குறித்தவாய் விஸ்கோத்தில் அடங்கும் பிரதான போஷணப் பொருட்களின் சராசரி தணிவுகள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. புரதங்களில் அடங்கும் மூலப்பொருட்கள் ஜாவை. இங்க மூலப்பொருட்கள் என்று கேட்டது இல்லையா, மூலகங்களை தான் கேட்டிருக்கான். சரியா, புரதத்தில் அடங்குற மூலகங்கள் கார்பன், ஹைட்ரஜன்,
என்னென்ன மூலகங்கள்? கார்பன், கார்பன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், நைட்ரஜன். சிலதுல மாத்திரம் கந்தகம் இருக்கும், சில புரதங்கள்ல மாத்திரம் சல்பர் இருக்கும், கந்தகம் இருக்கும். அடுத்த நபர் ஒருவர் மேற்குறித்த வாய் விஸ்கோத்தை உட்கொள்ளும் போது அதன் சமிபாடு உணவு சமிபாட்டு தொகுதியின் எந்த பகுதியில் தொடங்குகின்றது? எங்க தொடங்கும் கார்போஹைட்ரேட் இருக்கிற படியாத அங்க சமிபாடு வாய்க்குழியிலேயே ஆரம்பிக்கும். அடுத்த மேலே ஏயில் குறிப்பிட்ட பகுதியில் உணவுடன் சேரும் நொதியத்தை குறிப்பிட்டு அந்நொதியம் எப்போசனை பொருளின் மீது தாக்குகின்றது என குறிப்பிடுக. சரியா, ஏயில குறிப்பிட்ட பகுதியில் வாய்ப்புள்ளி. அப்ப தொழிற்பட நொதியம் அமிலேசு, எந்த இடத்துல தொழிற்பட தொழிற்பட போ அடுத்து வருங்க. இடப்பையில் இவ்வுணவுடன் முக்கியமாக சேரும் இரண்டு பொருட்களை குறிப்பிடுக. என்னென்ன? உணவு சமிபாட்டு தொகுதியின் எப்பகுதியில் இவ்வுணவு சமிபாடு அடைந்து முடிகின்றது? சிறுகுடல். சிறுகுடலோடைய எல்லா சமிபாடும் முடிஞ்சிடும். சரியா, பெருங்குடல்ல நீரின் அகத்துறிஞ்சல் மாத்திரம்தான் நடக்க போகுது. இச்சமிபாட்டு செயல்முறையின் இறுதி விளைபொருட்களை குறிப்பிடுக. இறுதி விளைபொருட்கள், இச்சமிபாட்டு செயல்முறையில இறுதி விளைபொருட்கள் என்னென்ன வரும்? குளுக்கோஸ், எலக்ட்ரோஸ், ஃப்ரக்டோஸ் இல்லடி. அதுக்கு பதிலா ஒரு சக்கரைட்டுகள் என்று போட்டீங்கன்னாலும் சரி. சரியா, மற்றது என்னென்ன வரும்? அமினோ அமிலம், மற்றது கிளிசரோன், கொழுப்பமிலமும் கிளிசரோலும். அடுத்த கேள்வி வந்து நீத்தான் நாங்கள் பார்க்க போறோம். இதுல சொல்லுங்க, மனித இடப்பையில் இருக்கும் நொதியம், இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி. ரைட், சொல்லுங்க. பெப்சி. பெப்சி. அமிலேஸ் இருக்கிறது வாய்க்குழி, வாய்க்குழியும் அங்க அத மாதிரி சதை. சரியா, தொழிற்படுற இடம் என்று கேட்டா வாய்க்குழியிலையும் அத மாதிரி சதைக்கு பதில என்ன போடுவீங்க? முன்சிறுடல். லெக்டேஸ் தொழிற்படுற இடம் சிறுகுடல். பெப்சின் தொழிற்படுறது இறப்பை, அதான் இதுக்கு ஆன்சர் ஆயிருக்க போது. அது மாதிரி சுக்ரேஸ் தொழிற்படுற இடம் சிறுகுடல், சிறுகுடல், அதுவும் சிறுகுடல் ஆயிருக்கும். அடுத்த மனித சமிபாட்டு தொகுதியில் மாப்பொருள் மற்றும் லிப்பிட்டு ஆகியன சமிபாடடைய ஆரம்பமாகும் இடங்கள் முறையே. மாப்பொருள் ஆரம்பிக்கிற இடம் வாய்க்குழி, லிப்பிட் சமிபாடடைய ஆரம்பிக்கிற இடம் முன்சிறுகுடல். பொருத்தமான விட முதலாவது மாப்பொருள் வாய்க்குழியில நடக்கும், அத மாதிரி லிப்பிட்டுன வந்து முன்சிறுகுடல்ல நடக்கும். சரியா, நொதியங்கள் அதெல்லாம் திருப்ப திருப்ப சொல்லி இதண்டு வச்சிருங்க.
ரைட். அடுத்தது அடுத்த செயல்முறை பார்க்க போறோம் இல்லையா. விளவு நேரம் நாங்கள் படித்தது உணவு சமிபாடு. இந்த பங்கு பெற்ற நொதியங்கள் நொதியங்களால என்னென்ன கூறுகளாக இந்த உணவு வந்து மாற்றப்படுது, இதுகள் எல்லாத்தையும் திருப்ப திருப்ப ஞாபகப்படுத்தி வைங்க. சரி, அடுத்த விஷயம் வந்து இந்த அகத்துறிஞ்சுற செயற்பாடு. இப்ப இந்த அகத்துறிஞ்சல் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட சிறுகுடலால நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப சிறுகுடல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7 மீட்டர் நீளமான ஒரு பெரிய நீண்ட ஒரு குழாய் உருவமான அமைப்பு. ஆனா நாங்கள் உள்ளுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா அங்கட வயிற்று குழிக்குள்ள மடிச்சு மடிச்சு அது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த உணவு வந்து சிறுகுடலுக்குள்ளால பயணிக்க ஒரு நீண்ட தூரத்துக்கு பயணிக்க போற. சரி, நாங்க சாப்பிட்ட அந்த சாப்பாடுகள் வந்து பயணிக்க சிறுகுடலால நீண்ட தூரத்துக்கு பயணிக்க போற. அப்ப அந்த மேற்பரப்புகள் என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப சமிபாடு அடைஞ்சு மிச்சமா இருக்கக்கூடிய கூறுகள், அதாவது சமிபாடு அடைந்த கூறுகள்னு சொல்லிக்க, ஒரு சக்கரைட்டுகள், ஓகேடா தமிழரசன் போட்டு. சரி, அப்ப ஒரு சக்கரைட் அத மாதிரி இந்த அமினோமிலங்கள் மற்ற கொழுப்பு அமிலம் கிளிசரோல் இத மாதிரியான உணவுகள் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த சிறுகுடல்ல இருக்கக்கூடிய கலங்களாலதான் அகத்துறிஞ்சப்பட போகுது. அதுக்காக சிறுகுடல் என்ன மாதிரியான இசைவாக்கங்களை கொண்டிருக்கும் என்றுதான் இப்ப நாங்க பார்க்க போறோம். சரி, ஒன்று வந்து சிறுகுடல் நீளமானதாக இருக்கிறது. அப்ப நீளமானதாக இருக்க அந்த உணவு வந்து தொடுகையோட இருக்கிற நேரமும் கூடும். அதிகளவா சிறுகுடலால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற சிறுகுடல் உட்புறச்சுவர் வந்து மடிப்புகளை கொண்டிருக்க. சரி, அப்ப சிறுகுடலை பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள விரைக்க, சரி அந்த சிறுகுடல் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள நிறைய மடிப்புகளை கொண்டுதான் இருக்க போகுது. சரி, அந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சரி, அப்ப நிறைய மடிப்புகளை கொண்டிருக்கிறபடியால அவற்றை அந்த மேற்பரப்பு இந்த அகத்துறிஞ்சப்பட்ட கூறுகளோட தொடுகையில இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்பும் வந்து கூடவா இருக்கு. சரி, அப்ப அதாலயம் வந்து அகத்துறிஞ்சல் வினைத்திறனா நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது உட்புற சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா விரல் போன்ற இந்த வெளிநீட்டங்கள் இருக்கு. நீங்க பின்னால படத்துல பாக்குறதும் இந்த வெளிநீட்டங்களா இருக்கு. சரி, அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சடைமுலைன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பகுதியும் தான் நாங்கள் சடைமுலைகள்னு சொல்ல போறோம். இந்த சடைமுலையில பாத்தீங்கன்னு சொன்னா மேலும் சின்ன சின்ன அந்த நுண் சடைமுலைகள்னு சொல்லப்படுற கட்டமைப்புகள் இருக்கு. மற்றது சடைமுலையின் சுவர் வந்து மெல்லியதாக இருக்கு. அப்ப மெல்லியதாக இருக்கேக்கையும் எங்களால கூடுதலான அந்த சடைமுலையின் சுவரால கூடுதலான அளவில இந்த கூறுகள் வந்து அகத்திரிஞ்சப்படக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற சடைமுலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான கட்டமைப்பு உங்களை பின்னுக்குள்ள படம் விளங்குதா இல்லையா? இதுல பாத்தீங்கன்னு இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிவப்பு நீளத்தால காட்டப்பட்டிருக்கிறது குருதிமை துளை குழாய்கள்னு சொல்லுவோம். சரி, அப்ப கூடுதலான குருதிமை துளை குழாய்கள் இங்க இருக்கு. அப்ப கூடுதலான குருதிமை துளை குழாய்கள் இருக்கிறபடியால அங்க அகத்துறிஞ்சலம் வந்து கூடுதலான குருதி ஓட்டம் அங்க நடக்கும். குருதி வந்து சுற்றி ஓடுறது கூடவா இருக்க அகத்துறிஞ்சப்படுகின்ற கூறுகளின் அளவும் அதிகரிக்கும். சரி, அப்ப இதுகளை எல்லாமே சிறுகுடல்ல நடக்கிற அகத்துறிஞ்சலை வினைத்திறனா மேற்கொள்றதுக்குரிய இசைவாக்கங்கள். சரி, ஒன்று வந்து சிறுகுடல் நீளமானதாக இருக்கிறது. அப்ப நீளமானதாக இருக்க உணவு பயணிக்கிற இடமும் கூடுது, அதன் மூலம் அகத்துறிஞ்சல் கூடுது. மற்ற உட்புற சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலான மடிப்புகள். அப்ப மடிப்புகள் கூடன்றபடியா அந்த அகத்துறிஞ்சப்பட்ட கூறுகளோட தொடுகை அடைகின்ற மேற்பரப்பும் கூடவாயிருக்கும். அதால் அகத்துறிஞ்சல் கூடுதலா நடக்கும். மற்ற இந்த வெளிநீட்டங்கள், சரி அதுதான் நாங்கள் சடைமுலைகள்னு சொல்ல போறோம். அப்ப சடைமுலைகள் கூடவா இருக்குது. அந்த சடைமுலைகள்ல வந்து நுண் சடைமுலைகள் இருக்க போது அதாலேயும் அகத்துறிஞ்சல் கூடவா நடக்கும். மற்ற இந்த சடைமுலையின் சுவர் மெல்லியதாக இருக்கிறது. மற்ற சடைமுலைகள்ல வந்து கூடுதலான குருதிமை துளை குழாய்கள் இருக்க போது அப்ப குருதி விநியோகம் அங்க கூடும். அதால கடத்தப்படுற இல்லாடி அகத்துறிஞ்சப்படுகின்ற பதார்த்தங்களின் அளவும் கூடவாக இருக்கும். சரி, அப்ப அகத்துறிஞ்சல் வினைத்திறனாக நடைபெற சிறுகுடலானது கொண்டிருக்கக்கூடிய இசைவாக்கங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, ஒரு ஆள் திருப்ப சொல்லுங்க பாப்போம். உச்சுவர் மடிப்புகளை கொண்டது, மடிப்புகளை கொண்டிருத்தல், விரல் போன்ற வெளிநீட்டங்களாக சடைமுலைகள் காணப்படும், சடைமுலைகள் இருக்கிறது, சடைமுலைகள் பல நுண் சடைமுலைகளை கொண்டிருக்கும், மென்மையான சுவர், மெல்லிய சிறந்த குருதி விநியோகம், கூடுதலான குருதி விநியோகம்.
சரி, இந்த படத்தை உங்களை ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னு சொன்னாலே அதை பயன்படுத்தி விடை எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் உங்களுக்கு இந்த சடைமுலையின் கட்டமைப்பு காட்டப்பட்டிருக்கு. இந்த சடைமுலையில வந்து இந்த பகுதி, இந்த நீலம் சிவப்பா இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து என்னன்னு சொன்னாங்க பிள்ளைகள்? குருதிமாய்த்துளை குழாய். இப்ப இந்த குருதிமாய்த்துளை குழாய்களாலதான் எங்களுக்கு வந்து இந்த கூறுகள், உணவின் கூறுகள் வந்து ஆத்திரிஞ்சப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, கூறுகள் என்று சொல்ல இந்த ஒரு சர்க்கரை, அத மாதிரி அமினோ அமிலம், அது இந்த விட்டமின்கள், கனி உப்புகள், அதுகள் எல்லாமே இந்த குருதிமாய்த்துளை குழாய்களால் ஆத்திரிஞ்சப்படக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, ஒரு சர்க்கரை, அமினோ அமிலம், விட்டமின்கள், கனி உப்புகள் எல்லாமே குருதிமாய்த்துளை குழாய்களால் ஆத்திரிஞ்சப்பட்டு இந்த குருதியோட கலக்கும். என்னன்னு சொன்னா குருதி தான் தேவையான கலங்களுக்கு போஷண பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு போகும். அப்ப சடைமுலைகள்ல இருக்கக்கூடிய அந்த சடைமுலைகளால உணவு கூறுகள் ஆத்திரிஞ்சப்படுது, அங்க இருக்கக்கூடிய குருதிமாய்த்துளை குழாய்களால பரவல் மூலமா இந்த ஒரு சர்க்கரைட், அமினோமிலம், விட்டமின், கனி உப்புகள், அதுகளை ஆத்திரிஞ்சப்படுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பச்சை அமௌண்ட் காட்டப்பட்டிருக்கு, இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் பாற்கலன்கள்னு சொல்லுவோம். இந்த அமைப்பை வந்து சொல்றது பாற்கலன்கள்னு சொல்றது. இந்த குருதிமாய்த்துளை குழாய்களுக்கு இடப்பட்ட இந்த அமைப்பு பாற்கலன்னு சொல்லுவோம். சரி, இந்த பாற்கலனால கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படுது. சரியா, கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படுது. சரியா, குருதிமாய்த்துளை குழாய்களால ஒரு சர்க்கரை, அமினோமிலம், விட்டமின்கள், கனிப்புகள் இவ்வளவு அகத்துறிஞ்சப்படுது. இந்த பாற்கலங்களாலதான், இது மறக்க கூடாது, பாற்கலங்களாலதான் கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படுது. சரியா, கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படுறது பாற்கலங்களால இருக்கும். சரி, ஆனா கொண்டு போற இடம் எல்லாமே குருதியிலதான் கலக்குது போய், ஆனா அகத்துறிஞ்சப்படக்கூடிய இடங்கள் என்று சொல்லிக்க வித்தியாசம். குருதிமாய்த்துளை குழாய்களால என்னென்ன பிள்ளைகள் கடத்தப்படுது? ஒரு சர்க்கரை, விட்டமின்கள், கனிப்புகள், அமினோ அமிலங்கள் கடத்தப்படுது. அதே மாதிரி பார்க்கலன்களால் என்ன கடத்தப்படுது? இல்லாடி பார்க்கலன்களால் அகத்துறிஞ்சப்படுது கொழுப்பமிலமும். சரி, கடைசியில எல்லாமே குருதிக்கு தான் கொண்டு செல்லப்படுது. சரியா, இதுல காட்டப்பட்டிருக்கு பார்க்கலன்கள். சரி, எவ்வளவு வந்து குருதிமாய்த்துளை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படுது? கீழே காட்டப்பட்ட கொழுப்பமிலம் கிளிசரோல் பாற்கலன்களால் அகத்துறிஞ்சப்படுது. ரைட், மிச்சத்தை வந்து வார வகுப்பு நாங்கள் பார்ப்போம்.